हाय फ्रेंड्स वनकम वेलकम टू अनीता आकाश समयल फ्रेंड्स இன்னைக்கு நாம திருக்க மீன் சாம்பார் செய்றது எப்படின்னு பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன் தட்டிட்டு லைக் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க இது அனிதா ஆகாஷ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு தேவையான அளவுக்கு தீர்க்க மீன் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு நம்ம தீர்க்க மீனை சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வெங்காயம் 1 இஞ்சி 3 இன்ச் அளவு கொத்தமல்லி 1 கொத்து சராய் 1 காஞ்ச மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்க காரம் கூட சாப்பிடறதா கூட போட்டுக்கலாம் இல்லனா குறைச்சுக்கோங்க பூண்டு 2 பல் இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே பிளெண்டர்ல அரைச்சு வச்சுக்கணும் ஹோலன் வெங்காயம் 1 தக்காளி பழம் 1 சோள மாவு 2 கரண்டி மஞ்சள் தூள் 1/2 கரண்டி உப்பு தேவையான அளவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம தீர்க்க மீன் சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டிட்டு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்குள்ளே வாங்க இது அனிதா ஆகாஷ் சமையல் ஓகே இப்போ நம்ம தீர்க்க மீன் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தீர்க்க மீன் சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மீனை பொரிச்சிக்கணும் 1/2 கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சோள மாவு 2 கரண்டி இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மங்கல உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே பிளெண்டர்ல அரைச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிளகாயை அரைச்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வாங்க பொரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மீனை நல்லா முறுவலாக பொரித்து எடுத்துக்கலாம் அதை செய்கிறது எப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் கழித்து மீனை திருப்பி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீனை நல்லா மொறுவலாக பொரித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிறகு எண்ணெய் சூடாகிட்ட பிறகு இந்த மங்கல்ல உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்குங்க ரெண்டு 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் சாந்து நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் சாந்து நல்லா வெந்த பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்ட பிறகு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்குது உரைப்பு இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் இது அனிதா ஆகாஷ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் எலுமிச்சைப்பழம் ஒன்று புழிஞ்சு ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க
फ्रेंड्स नाम तरक मीन सबल से इेपोल नहीं पाटे सापे कोमेंट पड़ेंगे इत अनीता समल ओके फ्रेंड्स तीक मीन सबल से पातरपी पाता उ मिक नंबर इत अनीता समल चेनल्क सपोर्ट पड़ूंग सब्सक्राइब पड़ूंग शेर पड़ूंग थैंक यू।